அனைவருக்கும் வணக்கம். நேற்று சாயந்தரம் நுங்கம்பக்கம் காவல் நிலையம் F3 சரகத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அருகில் காய்கறி கடை ஓனர் திரு மணி அவர்கள் காவல் ஆய்வாளர்களிடம் ஒரு கல் நோட்டு, 4 கல் நோட்டு எடுத்து ஒருத்தர் காய்கறி வாங்க வந்திருக்கிறது தகவல் சொன்னார். அந்த தகவலின் பேரில் ஆய்வாளர் மற்றும் அவரோட டீம் சம்பவ இடத்துக்கு சென்று செக் பண்ணும்போது அவர்கிட்ட இந்த அன்னமலை பள்ளிக்கரணையை சேர்ந்த அன்னமலை அவர்களிடம் 4 கல் நோட்டு இருந்தது உறுதிப்படுத்திட்டு திரு மணி அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நுங்கம்பக்கம் காவல் நிலையத்திலே கிரைம் நம்பர் 164/2023 164/73 அண்டர் செக்ஷன் 489A 489B 489C 489D ஐபிசி இந்த செக்ஷன்லேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அண்ணாமலை கைது செய்து விசாரணைப்படுகிறது. விசாரணையில் திரு அண்ணாமலை அவரோட வாக்குமூலம்படி அந்த கல் நோட்டு வந்து திரு சுப்பிரமணியம் விருங்கம்பக்கம் சேர்ந்தவர். அவர் வந்து அவர் வீட்டிலேருந்து அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டுருவார், ஏதாவது காய்கறி வேறு பொருள் ஏதாவது வாங்க சொல்லுவார். ஸோ அவரோட கன்ஃபியூஷன் பேரில் சுப்பிரமணியன் அவர் வீட்டில் நம்ம காவல் ஆய்வாளர் அண்ட் டீம் போயிட்டு அங்கே அவர் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணதுக்கப்புறம் அவரோட கன்ஃபியூஷன் படி அவர் வீட்டில் 90 பண்டல்ஸ் 500 நோட்டோட 90 பண்டல் எல்லா கல்லு நோட்டை ஃபேக் கரன்சி, ஃபேக் இந்தியன் கரன்சி நோட்ஸ் FICN சொல்லுவோம், அதை பறிமுதல் செஞ்சுருக்கோம். அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் இருக்குது, சில்லற ஒரு 20,000 ரூபா அமௌண்ட்டே இருக்குது. ஸோ டோட்டல் சீஜர் வந்து சுமார் 45,20,000 ரூபா இருக்குது, எல்லாம் 500 நம்பர் ரோட்டு கல் நோட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டில் ஒரு பிரிண்டிங் மெஷினு, ஒரு டிவிஆரு, ஒரு கவுண்டிங் மெஷினு, ஒரு லென்ஸு, ஒரு பேப்பர் கட்டிங் மெஷின் இதெல்லாம் பறிமுதல் செஞ்சுருக்கோம். இப்போதைக்கு புலன் விசாரணையில் 2 பேர் சுப்பிரமணியம் மெயின் அக்யூஸ்டு. இவர் தான் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் இவர் கன்ஃபெஷன் வாக்குமூலத்துபடி 50 லட்சம் ரூபாய் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து மீதி அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காரு. இது சுமார் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணி வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இந்த அமௌண்ட் வீட்டில் வச்சுட்டு தேவைப்படும் போது செலவு பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ மிச்ச அமௌண்ட் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம், 2 பேர் கைது செஞ்சுருக்கோம், திரு அண்ணாமலை அண்ட் திரு சுப்பிரமணியம். மற்ற விசாரணை இந்த கேஸில் இன்னும் நடந்துட்டுருக்கு. அந்த ஃபர்தர் விசாரணையில் தெரியும். ஏன்னா இப்போதுக்கு இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த கடைக்காரர் அவர் சொல்கிற அவர் கம்ப்ளைண்ட்டில் திரு மணி அவர்கள் இது வந்து 4வது வாட்டி 5வது வாட்டி அவர் கடைக்கு வந்திருக்கார். இதுக்கு முன்னாடி யார் அவர்கிட்ட ஃபேக் நோட் கொடுத்துருக்கான்னு அவருக்கு தெரியல. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தார். அவர் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லி வச்சுருந்தாரா இந்த மாதிரி யார் வந்தால் செக் பண்ணி எடுங்க நோட்ஸு. ஸோ நாளைக்கு நேற்று கரெக்டாக அந்த நோட்டை கொடுக்கும்போது ஃபேக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிருச்சு. அவர் உடனே அவரை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அவர் சர்ச் பண்ணும்போது இன்னும் 2 நோட்ஸ் அவர் கையில் இருந்துச்சு, பாக்கெட்டில் இருந்துச்சு. ஸோ டோட்டல் 4 நோட் அவர் வச்சுருந்தார். உடனே காவல் ஆய்வாளர் அவர்களிடம் தகவல் தெரிவித்தார். குற்றவாளி திரு அண்ணாமலை அவர் வந்து எக்ஸ் ஆர்மி, அவர் ஆர்மியில் வேலை செஞ்சவர். 9-10 ஆண்டுகளாக வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் டெசர்டர் ஆகி ஆர்மியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணவர். திரு சுப்பிரமணியன் அவர்கள் அட்வொகேட் இருக்கார். அதுதான் வாக் அக்யூஸ்ட் ஏவன் திரு சுப்பிரமணியனோட வாக்குமூலம் 50 லட்சம் ரூபாய் பிரிண்ட் பண்ணி மீதி அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காரு. நம்ம ரிமைனிங் அமௌண்ட் நம்ம சீஸ் கிட்டத்தட்ட அது இனிமேல் தான் விசாரணையில் தெரியும். இப்போதுக்கு திரு அண்ணாமலை ஒருத்தர் தான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரா, மார்க்கெட்டில் கொண்டு வர்றாரா, இல்லைன்னா இன்னும் ஆள் இருக்காங்களோ அதை விசாரணை பண்ணால் தான் தெரியும். ஃபர்தர் விசாரணை பண்ணால் தான் தெரியும். அதனால் எவ்வளோ அமௌண்ட் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காரா இல்லை எங்கெங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையெல்லாம் தெரியும் சார்.